அலாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து அலகதுலா பிஸ்மில்லாஹி வஸ்லாத்து வஸ்லாம் அல்லா ரசூல் இல்லாஹி சல்லு அலையி வசலம் அம்மா பாஜ் சங்கைக்குரி அல்லாஹி நல்லடியார்களே ஆக அன்று ஆலமுல் அருவாகிலே அல்லாஹில்ல ஜலாலும் நாம் ரூஹானியத்திலே இருந்த அந்த நிலையிலே நம்மிடம் கேட்டான் நான் தான் உன்னுடைய ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம் அதற்கு அல்லஹுதான் நானே அதற்கு சாட்சியாக இருக்கிறேன் நான் ஏனென்றால் நாளை மறுமையுடைய நாளில் இதை பற்றி நாங்கள் அறிந்த அறியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது என்பதற்காக அந்த வாக்குறுதி அல்லாஹில்ல ஜலாகிடம் வாங்கினான் முஃபசீரீங்கள் சொல்லி முஹத்தீசிற்கு நமக்கு ஒரு தகவலை தருகிறார்கள் அன்ற அந்த காலகட்டத்திலே அந்த ஆலமு அருவாகிலே முதல் முதலாக பலா நான் ஏற்றுக்கொண்டேன் இங்குதான் எங்களுடைய ரப்பு இன்று ஏற்றுக்கொண்டேன் என்று முதல் முதலாக குரல் கொடுத்த அந்த ரூ கண்மணி நாயம் சல்லல்லாஹு அலைச்சலம் அவனுடைய ரூவாக இருக்கிறது என்றும் தகவலும் கிடைக்கிறது அது மட்டுமல்ல செய்த அலீபுன் அபுத்தாலிபிஇல்லா அலில்லா தாலா அன்பு அவர்கள் இந்த பூமியிலே வாழும் காலத்தையும் சொன்னார்கள் அன்று ஆலமுள்ள அருவாகிலே இந்த வாக்கை அல்லாஹ்விடம் கொடுத்தது எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது என்று சொன்னார்கள் அது மேன் மக்களுடைய நிலை ஆக நாம் இந்த ரப்பு இந்த இச்சகன் அல்லஹதான் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அதை செயல் மூலமாக காண்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அலாலவும் நமக்கு சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அனுப்பினான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது நம்முடைய இந்த மனித இயந்திரத்திற்கும் ஒரு 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 ஆப்பரேஷன் மேனுவல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு புத்தகமாக அல்லாஹ் அல்லாஹெல்லாலவும் நமக்கு திருமலைய குரானையும் சந்தான் அதை செயல்படுத்துவது எப்படி என்று விளக்கை காண்பிப்பதற்காக நடைமுறைப்படுத்தி காண்பி காண்பி தற்காக கர்மணி நாயகம் சல்லாலை தந்தான் இதன் மூலமாக நாம் பாடத்தை கற்று இங்க வாழ்க்கை வாழ்ந்தமையானால் நிச்சயமாக நாம் மன்னரையிலே நமக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மர் ரப்புக்கு என்று சொல்லும் பொழுது நாம் அன்று அந்த ஆலம் மறுவாகலே வாக்கு கொடுத்தோமே அதே வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக யாரப்பே யாரெல்லாம் உன்னை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தேன் நீ இந்த ரப்பு என்ற பெயரின் அடிப்படையில் சன்னம் சன்னமாக என்னை வளர்த்து என்னை ஒரு துளிலிருந்து படைத்து அதிலிருந்து படிப்படியாக என்னை தாயின் கருவறையிலிருந்து வெளிவரச் செய்து என்னை ஆளாக்கி எனக்கு திருமணம் மொழி தந்து எனக்கு வாணிப தந்து எனக்கு செல்வத்தை தந்து மார்க்கத்தை தந்து நல்ல ஒழுக்கத்தை தந்து என்று நல்ல ஒரு மரணத்தை தந்து நான் இன்று மன்னறையிலேயே வந்திருக்கிறேன் நீனுடைய அர்ச்சகன் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அன்று நாம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறோம் இதுதான் மன்னறையிலே அல்லாஹ் ஜெல்லஜாலவும் நமக்கு கேட்கக்கூடிய அந்த தூதர்கள் மூலமாக கேட்கக்கூடிய முதலாவது கல்வியாக இருக்கிறது இங்கு நாம் தெரிந்துட்டேன்றி சொன்னால் நிஷால் வரக்கூடிய மகசர் மைதானத்திலும் அல்லாஹுடைய கேள்வி கணக்கும் நமக்கு மிக எளிதாக இருக்கும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக இந்த செய்திகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே மகத்தான செய்தி அந்த கியாமத்தினருடைய நான் செய்தி அதனுடைய செய்திகளை அல்லாஹ் ஜெல்லமும் இந்த சூறான் நபாவிலே தொடர்ந்து பதினேழாவது வருஷத்திற்கு பின்னால் நாற்பதாவது வசனத்தின் வரை நமக்கு அழகாக விளக்கி கூறியிருக்கிறான் அதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஐந்தாவது வசனத்துக்கு பின்னால் சொல்லக்கூடிய வசனங்களின் சில செய்திகளை பார்க்கலாம் அல்லாஹ் கூறுகிறான் கல்லாசி அலமுன் தும்ம கல்லாசி அலமுன் அலம் நஜி அலின்ஹாதா வல ஜிபாலா அவுதாதா இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் வரு ஜிபாலா உத்தாதா அல்லாஹ் ஜலாலகு இந்த பூமியிலே பூமி அது சாய்ந்து விடாமல் இருப்பதற்கும் நிலை பெறுவதற்காகவும் நாம் மலைகளை முளைகளாக அதாவது ஸ்டேக் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டைகளாக உதாரணமாக ஒரு டென்ட் அடிக்கப்படுகிறது ஒரு கூடாரம் அமைக்கப்படுகிறது அந்த கூடாரத்துடைய அந்த கூடாரம் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக நாம் பார்த்திருக்கலாம் அந்த கூடாரத்தின் நடுவிலும் மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டை அதாவது ஒரு கம்பு நிறுவப்பட்டிருக்கும் அதுதான் அவுதாத் ம கூடாரங்கள் எவ்வளோ பெரியதாக இருக்கிறதோ அதற்கு ஏதுவாக அதிகமான கட்டைகளை அந்த மரங்களை கம்புகளை ஆங்காங்கே நட்டு வைத்து நாட்டி வைத்திருப்பார்கள் இதற்குத்தான் அவுதாது என்று அறவையிலே சொல்லப்படுகிறது ஜிபால் அவுதாதா அல்லாஹ் ஜல்ல ஜிலாலவும் இந்த பூமியின் கூடாரம் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக அவன் ஆங்காங்கே இந்த பனைகளை வைத்திருக்கிறான் அது ஆடாமல் இருப்பதற்காக என்று நமக்கு உப்பசிரிகள் சொல்கிறார்கள் அப்போ இதனுடைய அவசியம் என்ன அல்லாஹல்ல ஜலாலுகூ அந்த அவுதாது என்பது தேவை உள்ளவனா அவனுடைய என்ற ஒரு கட்டளை பட்டாதா நிச்சயமாக போதும் ஆனால் ஏன் அதை அல்லாஹ் ஜலாலுஹும் வைத்திருக்கிறான் என்பதை இன்ஷா அல்லா நாளை பார்த்து கொள்ளலாம் Press the bell icon on the YouTube app and never miss another update.